கொல்லப்பட்டு வஃபாத்தாகுவதற்கு முன்பு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில் தன்னை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த ரௌலாவில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அருகில் அடக்கப்பட வேண்டும் என்ற விருப்பத்தை சொல்லி அனுப்பிய பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முதலில் மறுத்து பின்னர் அதை ஏற்றுக்கொண்ட பொழுது ஹஜ்ரத் உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அதே ரௌலாவில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அருகில் சஹாபிகள் அடக்கம் செய்த பொழுது ஒரு விதியை தவறாமல் கடைபிடித்தார்கள். அந்த விதி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தலைக்கு நேராக ஹஜ்ரத் உமர் அவருடைய தலையை வைத்து இரண்டு பேரும் சம அந்தஸ்து என்று காட்டு விதத்தில் அடக்கம் செய்யவில்லை. ஒரு படிக்களை இறக்கி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நெஞ்சுக்கு நேராக உமர் அவர்களுடைய தலையை வைத்து கீழே இறக்கித்தான் அடக்கினாங்க. அவர்களுக்கு நிகர் உமர் ஆக மாட்டார் என்ற கருத்தை சஹாபிகள் தெளிவுபடுத்தினார்கள். முத்தக்கி என்பவர்கள் ஒரு தரத்தில் உள்ளவர்கள் அல்ல, சஹாபிகள் எல்லோரும் ஒரு தரத்தில் உள்ளவர்கள் அல்ல. சுன்னத்துல் ஜமாஅத் ஒன்றை ஸ்தாபித்திருக்கிறது, சுன்னத்துல் ஜமாஅத் ஒன்றை ஸ்தாபித்திருக்கிறது. சஹாபிகளில் முதல் நிலை அந்தஸ்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாம் நிலை அந்தஸ்து உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, மூன்றாம் நிலை அந்தஸ்து உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, நாலாவது நிலை அந்தஸ்து அலி இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. சுன்னத்துல் ஜமாஅத்தில் எந்த ஷேக், எந்த இமாம், எந்த மகான்களுக்கு மத்தியில் இதில் வேறுபாடு இல்லை. ஆனால் ஒவ்வொருவருக்கும் சில தனித்தகுதிகள் உண்டு. ஹஜ்ரத் அலி அவர்களுடைய தனித்தகுதி பல வகையிலும் மேம்பட்டது. உஸ்மான் ரலியல்லாஹுடைய தனித்தகுதி பல வகையிலும் மேம்பட்டது. உமர் ரலியல்லாஹுடைய தனித்தகுதி பல வகையிலும் மேம்பட்டது. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய தனித்தகுதி பல வகையிலும் மேம்பட்டது. சஹாபிகள் தர்தீப் செய்யப்பட்டார்கள் தகுதியை அடிப்படையாக வைத்து. எல்லா சஹாபியும் ஒரே தரம் அல்ல, எல்லா முத்தகீன்களும் ஒரே தகுதி அல்ல. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு முத்தகி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு முத்தகி, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு முத்தகி, அலி ரலியல்லாஹு அன்ஹு முத்தகி, சஅத் ரலியல்லாஹு அன்ஹு முத்தகி, சயீத் ரலியல்லாஹு அன்ஹு முத்தகி, அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு முத்தகி, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு முத்தகி, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு முத்தகி, எல்லா அஷரத்துல் முபஷ்ஷராக்களும் முத்தகி, எல்லா பத்ரீயின்களும் முத்தகி, எல்லா உஹதீயின்களும் முத்தகி, ஆனால் எல்லா சஹாபிகளும் முத்தகி. எல்லா முத்தகிகளும் ஒரே தரம் உள்ளவர்கள் அல்ல, எல்லா தக்வாவும் ஒரே தரமானது அல்ல, அதுபோல் எல்லா மகான்கள் தரமும் ஒரே தரமானது அல்ல, ஒரே நிலைப்பாடு உள்ளது அல்ல. தக்வா ஆளை பொறுத்து வித்தியாசப்படுகிறது, தக்வா ஆளை பொறுத்து வேறுபடுகிறது, தக்வாவின் பொருள் வேறுபடுகிறது. நாம் எல்லாம் தக்வாவின் ஆக கடைசி படியில் மாத்திரமே வர முடியும் என்று வாதிக்கவில்லை. மேலையும் போகலாம், அதற்கு மேலும் போகலாம், நாம போக முடியாது. அதற்கு ஒரே வழி இருக்கிறது, அந்த வழி தரீக்காக்களுக்கு உள்ளே வந்து ஷேக்கின் தர்பியத்தை பெற்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக்க துகா வல் அஃபாஃப், இறைவா எனக்கு உன்னுடைய தக்வாவை நீ தா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். இறைவா நான் முஸ்லீமாக மூத்தாக வேண்டும், எனக்கு வஃபாத்தின் பொழுது ஈமானை தா என்று கேட்க வேண்டும். பிரார்த்தனை மிக முக்கியமானது. எல்லாம் இருக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிகரற்ற தக்வா உள்ள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாரையும் விட அத்தக்காவான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்விடத்தில் மேலும் தக்வா வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த தக்வாவுக்கு பொருள் வேறு, அதுபோல் மகான்கள் கேட்கும் தக்வாவுக்கு பொருள் வேறு. அதுபோல் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்று ஒரு சராசரி மூமின் கேட்டால் அந்த ஹிதாயத்துக்கு பொருள் வேறு. அதைவிட மேம்பட்ட முஸ்லிம் கேட்டால் அந்த ஹிதாயத்துக்கு பொருள் வேறு. அதைவிட மேம்பட்ட முஸ்லிம் கேட்டால் அந்த ஹிதாயத்துக்கு பொருள் வேறு. அதைவிட மேம்பட்ட மகான் கேட்டால் அந்த ஹிதாயத்துக்கு பொருள் வேறு. ஒரு சாலி
சித்தீக்கு கேட்டால் அந்த ஹிதாயத்துக்கு பொருள் வேறு, ஒரு சித்தீக்கு கேட்டால் அந்த ஹிதாயத்துக்கு பொருள் வேறு, ஒரு சஹாபி கேட்டால் அந்த ஹிதாயத்துக்கு பொருள் வேறு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டால் அந்த ஹிதாயத்துக்கு பொருள் வேறு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோருக்கும் ஹிதாயத்து காட்டிய எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஓதினார்களா இல்லையா? எனக்கு ஹிதாயத்தை காட்டு, சிராத்துல் முஸ்தகீமை காட்டு. எந்த சிராத்துல் முஸ்தகீமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள்? அந்த சிராத்துல் முஸ்தகீம் நீங்களும் நானும் கேட்கிற சிராத்துல் முஸ்தகீமா? இல்லை. அதன் பொருள் வேறு, நமக்கு பொருள் வேறு. ஆளை பொறுத்து பொருள் வேறுபடும். அதுபோல் ஆளை பொறுத்து தக்வா வேறுபடும். நம்மை பொறுத்தவரையில் முதல் கட்ட தக்வா அல் இம்திதாது லி அவாமிரில்லாஹி தஆலா வல் இஜ்தினாபு அன்னவாஹி. ஏவல்களை எடுத்து நடக்க வேண்டும், தடைகளை விட்டு விலகி இருக்க வேண்டும், சுன்னத்தை பேண வேண்டும். அத்தக்வா ஃபிஸ்ஸிர்ரி வல் அலானியா, தனிமையில் இருந்தாலும் பகிரங்கமாக இருந்தாலும் நாம் எல்லா நிலையிலும் தக்வாவை பேண வேண்டும். அல்லாஹுவினுடைய அச்சம் நமக்கு இருக்க வேண்டும், அவன் பயம் நமக்கு இருக்க வேண்டும். அவன் எங்கிலும் நம்மை பார்க்கிறான், நாம் வணங்கினாலும் அவன் நம்மை பார்க்கிறான், நாம் பாவம் செய்தாலும் நம்மை அவன் பார்க்கிறான், நாம் நல்ல வழியில் நடந்தாலும் நம்மை அவன் பார்க்கிறான், நாம் குற்றம் செய்தாலும் நம்மை அவன் பார்க்கிறான். அவனுடைய பார்வையில் இருந்து நாம் தப்பிக்கவே முடியாது. எனவே அவன் நம்மை பார்க்கிற பொழுது நம்முடைய குற்றம் அவனுடைய பார்வையில் படும். இறைவா, உன்னுடைய சந்நிதியில் நாளையில் குற்றவாளியாக நான் தரை தாழ்த்தும் அபகீர்த்தியில் இருந்து, கீழ்நிலையில் இருந்து, தாழ் நிலையில் இருந்து இறைவா என்னை காப்பாற்று. காலமெல்லாம் உழைத்து எங்களை பாதுகாத்து எங்களுக்கு வழிகாட்டிய எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி முன்னிலையில் மஹ்ஷரில் நான் குற்றவாளியாக தலை தாழ்த்தி நிற்கும் கேவலத்தில் இருந்து யா அல்லாஹ் என்னை காப்பாற்று. நான் ஏற்றுக்கொண்ட தரீக்காவின் ஷேக் அவர்களுக்கு முன்னால் மஹ்ஷரில் நான் தலை தாழ்த்தி நிற்கும் கேவலத்தில் இருந்து என்னை நீ காப்பாற்று. என்னால் என் தரீக்காவுக்கு கேவலம் இல்லாமல் தரீக்காவின் மூலமாக எனக்கு மரியாதையை தந்து என்னை காப்பாற்று. உண்மை முஸ்லீமாக, உண்மை மூமினாக, உண்மை முத்தக்கியாக, உண்மை தரீக்காவாதியாக என்னை ஆக்கி சுன்னத்தை பேணி நடப்பவனாக, உண்மையான இஹ்லாஸ் உள்ளவராக இறைவா என்னை ஆக்கி எனக்கு கிருபை செய். அல்லாஹும்மா ஜக்கிஹா அந்த வலியுஹா அந்த மூலாஹா. இறைவா, என் நஃப்ஸை பரிசுத்தப்படுத்த வேண்டியவன் நீந்தான், என் நஃப்ஸுக்கு ஹிதாயத்து தர வேண்டியவன் நீந்தான், என் நஃப்ஸுக்கு அதிகாரி நீந்தான், என்னை வாழ வைப்பவன், என்னை தாழ வைப்பவன், என்னை ஜீவிக்க வைப்பவன், என்னை மரணிக்க வைப்பவன் எல்லாம் நீயே இறைவா. என்னை உண்மையில் பிறக்க செய்த நீ என்னை உண்மை மூமினாக வாழச்செய், என்னை உண்மை முஸ்லீமாக வாழச்செய், என்னை உண்மை முத்தக்கியனாக வாழச்செய், என் ஷேகுக்கு மரியாதை செய்பவனாக என்ன வாழச்செய், நான் ஏற்றுக்கொண்ட தரீக்காவுக்கு கௌரவம் தருபவனாக என்னை வாழச்செய், உண்மையான முரீதாக என்னை நீ வாழச்செய், உண்மை முஸ்லீமாக வாழச் செய்வது போல் உண்மை முஸ்லீமாக என்னை நீ மௌத்தாக்கு, உண்மை மூமினாக என்னை நீ மௌத்தாக்கு. வஃபாத்தின் பொழுது ஷஹாதத்து கலிமாவுடன் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் கலிமாவோடு என்னுடைய கடைசி மூச்சை நீ என்னை விட்டு நீக்கு. எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னவர்களாக எங்களை நீ வஃபாத்தாக்கு. இவ்வளவையும் நீ செய்ய அல்லாஹ், உன் ரஹமத்தை கொண்டும் ரஹமத்துல் லில் ஆலமீனான எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரக்கத்து கொண்டும், எங்கள் ஷேகுமார்களுடைய பரக்கத்தை கொண்டும் இந்த நசீபை எங்களுக்கு தா என்று சொல்லி வாழுகிற உண்மை வாழ்க்கை அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்போம். அல்லாஹு தாலா ஏற்று அருள் புரிவானாக என்று பிரார்த்திக்கிற இந்த கட்டத்தில் இந்த வாய்ப்புக்காக இந்த நிகழ்ச்சியின் பொறுப்பாளர்களுக்கும் அமைதி காத்து சிறப்பித்த உங்களுக்கும் நன்றி கூறுகிற அதே வேளையில், இந்த நிகழ்ச்சி நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உண்டாக்கி தர வேண்டும், நமக்குள் ஒரு நல்ல திருத்தத்தை ஏற்படுத்தி தர வேண்டும், தரீக்காவில் நமக்கு ஒரு ஏடுபாட்டை உண்டாக்கி தர வேண்டும். அப்படி தருவதோடு மாத்திரமல்ல, சுன்னத்துல் ஜமாஅத்தில் நாம் உறுதியாக நிற்க வேண்டும். சுன்னத்துல் ஜமாஅத்காரர்களுக்கு மத்தியில் நமக்கு இடையில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்ற ஒரு நிலையை, ஒரு ஐக்கியத்தை உருவாக்க வேண்டும். அப்படி ஐக்கியத்தை உருவாக்க நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கெல்லாம் இந்திய சுன்னத்துல் ஜமாஅத்தின் அமைப்பை சார்ந்த எங்களால் ஆன முழு ஒத்துழைப்பை
நாங்கள் தருவோம், எங்களுக்கும் அந்த ஒத்துழைப்பை நீங்கள் தாருங்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் சுன்னத்துல் ஜமாத்தில் ஸ்திரப்படுத்துவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஸல்லல்லாஹு அலா சையிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ